இனி படிப்பு பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்கடா. எல்லாத்துக்கும் காரணம் சினிமா. டேய், சினிமால லட்சத்துல ஒருத்தன் தான் ஜெயிப்பான், மத்தவெல்லாம் பிச்சை தான் இருப்பான். இவ்வளவு நாள ஃப்ராட் பண்ண, ஆனா இன்னைக்கு படம் எடுக்கிறக்கா வாத்தியாரே கொலமிட மாட்டேன். கொலகாரன்ற, நான் கொலை பண்ண பண்ணதை பாத்தியா நீ? ஆமா, யான ஃப்ராடு தான். எதனால? உன்னாலேயும் முட்டாள்தனமான கண்டிப்புனாலையும் சின்ன வயசுல கதற கதற ஸ்கூல்ல கொண்டு போய் விட்ட, இப்ப வரைக்கும் படிப்பு படிப்புன்னு கதற விட்டு தனியா இருக்க. காய்ச்சல்னாலும் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவேன், ஃபெயில் ஆனா மொட்டை அடிப்ப. நீ சூடு வச்சிருந்தா கூட ஆறி இருக்குயா. ஆனா மேக்ஸ் மட்டும் சயின்ஸ் மட்டும் ஊர்ல எல்லாரும் கிண்டல் பண்ணது, அந்த வழி இன்னும் ஆறாமதாயா இருக்கு. நானும் அவனை இன்ஜினியரிங் சேர்க்க சொன்னேன், அது வேணாம் தானே. நான் கையை உடச்சுக்கிட்டேன். அப்போ அது விட்டியா நீ? உடஞ்ச கையோட என்ன எக்ஸாம் எழுத வச்ச. ஆனா ஒரு வார்த்தை வழி எப்படி இருக்குன்னு கேட்டியாயா? சினிமாச வந்தவன நேரம் உங்ககிட்ட வந்தானே சொன்னேன். அப்பவே நீ பரவாயில்ல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருறான்னு சப்போர்ட் பண்ணியிருந்தா. இப்ப எதுக்கு அந்த நிலைமை? அதை விட்டுட்டு ஒரு பைத்தியக்காரனை கூட்டு வந்து நீயும் அப்படிதான் ஆயிடுவன்ற மனுஷனாயா நீ? யோ, இது வரைக்கும் நீ எனக்காக என்னையா பண்ணிருக்க? உனக்கு என்ன, இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் இன்ஜினியர் ஆகணும், வேலைக்கு போய் அந்த எஜுகேஷன் லோனை அடைக்கணும், அதானே? கவலைப்படாத, அது எப்படியாவது நான் அடைச்சிடுறேன். யோ, நீ சினிமாவில் தோக்குற 99,999 பேரை மட்டும்தான் பார்க்குற, ஆனால் நான் ஜெயிக்கிற அந்த ஒருத்தனை தான் பார்க்குறேன். எனக்கு தொல்லை கை போட்டு தட்டி கொடுக்குற ஃப்ரெண்ட்லியான அப்பாவுக்காக நிறைய ஏங்கியிருக்கேன். நீ ஒரு நாள் கூட எனக்கு அப்பாவாகவே இருந்ததில்லையா?